கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கோயம்புத்தூரில் இயங்கிட்டு இருக்கு. இதோட ஒரு முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, இவங்க தயார் பண்ணுற உற்பத்தி பண்ணுற இந்த இறைச்சி கோழி சுகாதாரமானது, மக்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்தையும் ஒரே அளவில் தேவையான அளவில் கொடுக்கக்கூடியது, இது பாதுகாப்பானது என்பதை அவங்கள் வலியுறுத்தும் வகையில் இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஊட்டச்சத்து வாரமாக அவங்க ஒரு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெடிக்கல் டாக்டர்ஸை கூப்பிட்டு டயட்டிஷியன்ஸ் முன்னாடியே, இது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உணவு தான், இதுக்காக வந்து இதை எடுத்துக்கிறதும் இதை உண்பதும் ஒரு பாதுகாப்பானது தான், இது எல்லா விதமான ஊட்டச்சத்தையும் கொடுக்க வல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீட்டிங்காக இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து டாக்டர் நடராஜன், நான் வந்து ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன். இப்போ என்னோட ரோலே என்ன அப்படின்னா, இந்த இறைச்சி கோழி மற்றும் முட்டைக்கோழிகளை பாதுகாப்பான முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்குறதுல இந்த ஊட்டச்சத்து ஒரு பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல, எங்கள் ஆய்வகம் மூலயமா அதை டெஸ்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இவங்க ஒரு சுகாதாரமான ஒரு தீவனத்தை உற்பத்தி செய்து அதை அந்த இறைச்சி கோழி மற்றும் முட்டை கோழிகளுக்கு கொடுத்து அந்த முட்டை மற்றும் இறைச்சியை ஒரு நல்ல முறையில் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வகத்தில் நான் வந்து பேராசிரியர் மற்றும் தலைவராக இருக்கேன். இப்போ இன்றைக்கி இந்த நடக்கிற மீட்டிங்கில் இது வந்து ஒரு சுகாதாரமான உணவு தான், இது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு, அதாவது வந்து எல்லா வகையான ஊட்டச்சத்தையும் ஒருங்கே அமைந்த ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு. முட்டை எப்படி வந்து சாப்பிட்றது வந்து ஒரு அனைத்து ஊட்டச்சத்தையும் கொடுக்க வல்லது அப்படிங்கிற மாதிரி, இறைச்சியும் வந்து அனைத்து தேவையான ஊட்டச்சத்தையும் ஒருங்கே கொண்டது, ஒரே உணவில் அத்தனை வகையான தேவையான ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்ல வரதில் அது ஒரு சுகாதாரமான உணவுன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 கருத்தை நான் இங்கே வலியுறுத்த வந்திருக்கிறேன். அது வந்து ஒரு தவறான கருத்து. பல ஆண்டு காலமாக திரும்ப திரும்ப வந்து மக்களால் பல இதில் வந்து சொல்லப்பட்டு வந்திருக்குது, அதில் நீங்கள் யாரும் நம்பவே அவசியமே கிடையாது. எந்த வகையான சத்து ஊசி தவிர வேறு எந்த ஊசியும் அதில் போடுறதில்ல. தடுப்பு ஊசி எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு அது வளர்ந்து 8 வயசு 10 வயசு வரைக்கும் ஒரு 15-16 வகையான வைரஸ் நோய்க்கான தடுப்பூசியை கொடுக்குறோமோ அதே முறையில் இந்த கோழிகளுக்கும் ஒரு 2 இல்லை 3 ஊசியை மட்டும்தான் தடுப்பு ஊசியை தான் கொடுக்குறோமே தவிர எந்த வகையான வளர்ச்சியை ஊக்குவிக்க ஒரு எந்த ஒரு ஊசியும் கொடுக்கவும் முடியாது. அது ஒரு தவறான கருத்து. இல்லை, நாட்டுக்கோழி அப்படிங்கிறது வந்து ஆதி காலத்திலேருந்து இருக்குது. மனிதன் வந்து உருவாக்கினது தான் அந்த நாட்டுக்கோழி. அதை வந்து அந்த காலத்தில் ஒரு விசேஷமாக மட்டும் உணவு சாப்பிடப்பட்டு விட்டது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு பாப்புலேஷனில் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வந்து பத்தாது. நாட்டுக்கோழியோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமான காலகட்டத்தில் குறைவான வளர்ச்சியை கொண்டிருக்கிறதுனால அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு புரதம் வந்து நமக்கு பத்தாது. நாட்டுக்கோழி வந்து சாப்பிட்றதுக்கும் இந்த இறைச்சி கோழியை சாப்பிட்றதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் வந்து சேஃபாக நம்ம வந்து உண்ணலாம், எந்த ஒரு அதில் ஒரு வித்தியாசமும் கிடையாது. பட் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாட்டுக்கோழியானது அது வளர்கிறதுக்கு அதிகமான காலகட்டத்தை எடுத்துக்கிறதுனால ஒரு சுவையான ஒரு உணவாக கருதப்படுகிறது, அவ்வளோதான். ரெண்டுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இல்லை, இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த தடுப்பூசி கொடுத்து தான் இந்த வைரஸ் டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு பறவை காய்ச்சல் அப்பப்போ வந்து ஒரு வெளியே வர்றதில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுதுங்கிறதுனால அதுக்கு தடுப்பு முறையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கோழிகள் செல்லும் பொழுது தேவையான அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்களே தவிர அது வந்து ஒரு பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது.